ஓராண்டு காலம் தமிழ்ன தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை தொண்டர்களின் இல்ல விழாவாக, மக்கள் விழாவாக, கொள்கை விழாவாக, வெற்றி விழாவாக, இந்திய திருநாடே திரும்பி பார்க்கும் வகையில் மிகச் சிறப்பாக கொண்டாடுவது என திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தீர்மானிக்கிறது. திராவிட நாயகர் தலைவர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதிலிருந்து 2018 ஆண்டுக்கு பின்னர் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி முகத்தை தொட்டோம். 6வது முறையாக தாய் தமிழ்நாட்டை ஆளும் வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கினார்கள். தலைவர் கலைஞர் அவர்களின் வார்ப்பாக மட்டுமல்ல, தலைவர் கலைஞராகவே செயல்பட்டு வருகிறார் தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள். சொன்னதை செய்வதை சொல் என்று இன்றும் கலைஞரின் குரல் ஒலித்து கொண்டே இருப்பதால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி வருகிறோம். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடாத எண்ணற்ற திட்டங்களையும் நிறைவேற்றி காட்டி வருகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்திய நாட்டில் பரவியிருக்கும் பல்வேறு மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உச்சிக்கு கொண்டு சென்று மகுடத்தில் நிலைநிறுத்தியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் கொள்கை திட்டங்கள் இன்று இந்தியாவையே ஈர்த்துள்ளது. திராவிட மாடல் ஆட்சியின் நலத்திட்டங்கள் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களின் கவனத்தையும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைத்துள்ளது. கழகமும் கழக ஆட்சியும் ஒரே நேரத்தில் பேரும் புகழும் அடைந்திருக்கும் இந்த ஆண்டில் நம்மையெல்லாம் ஆளாக்கிய தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா வருவது மிக மிக பொருத்தமானது. இது கிடைத்தற்கரிய நல்வாய்ப்பாகும். தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் அரை நூற்றாண்டு காலம் கட்டிக்காத்த நம் கழகத்தை மேலும் வலிமைப்படுத்த, 1 கோடி உறுப்பினர் சேர்க்க உடன்பிறப்புகளாய் இணைவோம் என்கிற மாபெரும் முன்னெடுப்பு கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட உள்ளது. ஏற்கனவே 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட பேரியக்கத்தில் புதிதாக மேலும் 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் பெருமுயற்சியை ஏப்ரல் 3 அன்று தொடங்கி ஜூன் 3, 2023 தலைவர் கலைஞர் நூற்றாண்டு தொடங்குவதற்குள் இப்பணியை நிறைவேற்றுவதென இக்கூட்டம் முடிவெடுக்கிறது. துண்டறிக்கைகள் மூலமாகவும் திண்ணை பிரச்சாரங்கள் மூலமாகவும் முக்கிய இடங்களில் முகாம்கள் அமைப்பது மூலமாகவும் வீடுதோறும் தேடிச் சென்றும் புதிய உறுப்பினர்களை கழகத்தில் இணைத்திடுவோம். தமிழின தலைவர் கலைஞர் அவர்களை தாய் தமிழ்நாட்டிற்கு தந்த திருவாரூரில் ஜூன் 3 அன்று தலைமை கழகத்தால் நூற்றாண்டு தொடக்க விழா மாநாடு நடைபெற இருக்கிறது. தயாளு அம்மாள் அறக்கட்டளை சார்பில் திருவாரூரில் அமைக்கப்பட்டுள்ள எழில்மிகு கலைஞர் கோட்டம் வளாகம், அருங்காட்சியகம், திருமண மண்டபம் உள்ளிட்ட கட்டிடங்கள் என்று சொல்வதை விட அன்னை தமிழ்நாட்டிற்கும் இந்திய திருநாட்டிற்கும் தலைவர் கலைஞர் ஆற்றிய பங்களிப்பின் பசுமையான நினைவு சின்னங்களாக கலைஞர் கோட்டம் அருங்காட்சியகத்தை அகில இந்திய தலைவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். தொடக்க விழா மாநாட்டில் காலையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களும் மாலையில் அகில இந்திய தலைவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். வரும் ஜூன் 3 தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூன் 3 வரை ஓராண்டு காலம் தமிழின தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை தொண்டர்களின் இல்ல விழாவாக, மக்கள் விழாவாக, கொள்கை விழாவாக, வெற்றி விழாவாக, இந்திய திருநாடே திரும்பி பார்க்கும் வகையில் மிகச் சிறப்பாக கொண்டாடுவது என திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தீர்மானிக்கிறது. தமிழ் மொழி காப்பு, தமிழின உரிமைகள், தமிழ்நாட்டின் உயர்வு, திராவிட சுயமரியாதை, மாநில சுயாட்சி, சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, சாதி ஒழிப்பு, ஒடுக்கப்பட்டோர் நலன், சமூக நீதி, பெண்ணுரிமை, இலக்கிய வளர்ச்சி, கலைத்துறை மேம்பாடு என பலமுனை பங்களிப்புகளை தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். எந்த நோக்கத்துக்காக தனது வாழ்க்கையையே தலைவர் கலைஞர் அவர்கள் ஒப்படைத்துக் கொண்டார்களோ அந்த நோக்கத்துக்காக தலைவர் கலைஞர் அவர்களின் வழித்தடத்தில் அயராது பணியாற்ற இக்கூட்டம் உறுதியேற்கிறது. தமிழின தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க, அவர் உருவாக்கிய கொள்கைகள் வெல்க. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.